think everybody will like it. It's going to be a treat for everybody. Kandipa ellaru enjoy panna poranga. Na very Vijay fan ga 10 kitta na 10 da solluvan. Indha rating na solrudhu gaaru. Check pannadha vida romba nalla irukku. Enakku romba pidicha ellarkum romba pidikum. Family subject. Fantastic. எது தெலுங்கு பேட்டர்ன் சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போவேன். ரெண்டு பேர் ஃபேனும் நான் அதெல்லாம் சொல்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் கூலாக தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு தான் எல்லோரும் ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. நல்லா இருந்துச்சு. நான் அவ்வளோ படம் பார்த்ததில்ல சோ. படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நம்ம ட்ரைலர் எல்லாம் பார்த்த மாதிரி இது வந்து ஃபேமிலி என்டர்டைனர். அண்ட் தென் எல்லாருமே ஃபேமிலிக்கு தான் பிடிக்குமே தவிர ஃபேன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் தளபதியோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸில் போவோம், இது வந்து ஸ்லோ பேஸில் தான் போகுது. அது ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோ பேஸில் போகும்போது கொஞ்சம் பொறுமையை சோதிக்க தான் செய்யுது. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது விஜய் சாருக்கு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், பிகாஸ் அவர் மாசாக பண்ணிவிட்டு இந்த தடவை ஆடியன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும், கேப்சர் பண்ணணும், ஃபேமிலியை கேப்சர் பண்ணணும், சில்ட்ரன்ஸை கேப்சர் பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு அது கேப்சர் ஆகினா ஸ்டோரி வைஸில் வந்து அந்த ஸ்டோரி வந்து டெப்த் இல்லை, எந்த கேரக்டரைசேஷனுமே டெப்த் இல்லை. ரிலேஷன்ஷிப் எமோஷன் வந்து பாண்ட் எனக்கு கிரியேட் ஆகலை. மேபி ஃபேன்ஸுக்கு எமோஷன் பாண்ட் கிரியேட் ஆகலாம், பட் எனக்கு பர்சனலி வந்து எல்லாருமே வந்து விஜயை தவிர ஈவன் எவ்ரிபடி ஃபீல் இட்ஸ் அ கெஸ்ட் ரோல், கெஸ்ட் ரோலாக தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக. அது எல்லா எல்லா கேரக்டர்ஸுமே தமன் அண்ட் ஸ்டன்ஸ் இந்த ரெண்டு தான் படத்தோட பேக் போனாக இருக்க தவிர ஸ்டோரி வைஸ் ஆவரேஜ் மூவி தான். நைஸ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விஜய் சார் நல்லா இருக்காரு. ஆ மெசேஜ் ஃபேமிலி படம் ரொம்ப அருமையாக இருக்குமா. ஹாய், நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் டோட்டல் பேசா வசூல், பாண்டிங் சென்டிமெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, நான் இப்போ தான் சொன்னேன் பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம், பந்தம் போனால் சம்பாதிக்க முடியாது. அதனால் நல்ல ஒரு மெசேஜ் படத்துக்கு. வம்ஷி சார் ரொம்ப நல்லா தமிழில் டெபியூ பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஒரு டாப் லெவல் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல மல்டிபிள் சேலஞ்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும், பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு எல்லாத்துக்குமே காம்பன்சேட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எவ்ரி ஃப்ரேம் இஸ் அ பெர்ஃபெக்ஷன் டு த கோர். ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் என்ன நடக்குங்கிறது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு வம்சி சார். ஆமாம், நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விண்டேஜ் விஜய் அண்ணாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ரொம்ப குறும்புத்தனமாக சுட்டித்தனமாக கடைசியில் கில்லியில் பார்த்த ஃபீல் வருந்தது எனக்கு. அதனால் எப்போ எங்கே தேவையோ அங்கே மாஸ் கூட்டியிருக்காங்க, எங்கே தேவையோ அங்கே ஃபேமிலி சென்டிமெண்ட்டை காட்டியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது படம் பார்க்குறதுக்கு. எனக்கு டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். இல்லை, எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கல. நான் இந்த படத்துக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஃபாதர்ஸ் அண்ட் பாண்டிங்கில் அந்த ஃபார்மேட்டில் நிறைய படம் வந்திருக்கு. இதில் விஜய் அண்ணாக்கு ஏற்ற மாதிரி வந்ததில் கொஞ்சம் பர்சனல் டச் இருந்த மாதிரி எனக்கு ஐ ஃபெல்ட். ஐ வாஸ் மூவ் டு டியர்ஸ். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் செகண்ட் எஸ் யூ ரைட். அது அந்த ஸ்டோரி பில்டப்னால அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் அது காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்துட்டார் வில்லர் நம்மால் அப்படின்னு மாதிரி ஃபீல் இருந்தது. பட் ஆனால் படத்தில் அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ரிவீல் மச். அது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இருந்தால் நான் ஞாபகம் வரல. டக்குன்னு பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தது என்ன ஏரியாமல் நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. அண்ட் ரஷ்மிகா கிளாம் கோஷன் இஸ் ஆசம். எஸ்பெஷலி இதுக்கு இந்த படம் ஷாம் ப்ரோக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் வெரி பர்சனலி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஷாம் ப்ரோனா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன் இந்த படம் ஒரு நல்லா அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் நல்லா இருந்தது. அவர் அந்த விஜய் வந்து இது வரைக்கும் நடித்த படத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பார்க்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோட டான்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். எப்போவுமே அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேன் ரொம்ப ரொம்ப அவரோட சின்ன பையனாக இருந்து நடிக்கும் போதே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸ் அவ்வளோ கிரேஸாக பண்ணுவார். ரொம்ப 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 பிடிச்சது எனக்கு. நல்லா இருந்தது.